வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் வந்து கேஎஃப்சி சிக்கன் வந்து வீட்டிலே செய்திருக்கிறேன். எப்படி செய்திருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இது மேரினேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கப் தயிர் வந்து எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு முட்டையும் பெப்பர் வந்து ஒயிட் பெப்பர் வெள்ளை மிளகுத்தூளும் பிளாக் பெப்பரும் கருத்த மிளகுத்தூள் பவுடரும் எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்சம் சில்லி பவுடர், இஞ்சி உள்ளி வந்து விழுது வந்து அரைச்சது பேஸ்ட்டு, உப்பு வந்து சேர்த்து நல்லா ஒன்றா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணினா இப்படி இருக்கும் தண்ணியாக. இதுக்கு பிறகு கோழிக்கால் வந்து நான் கோழியினுடைய கீழ்ப்பகுதி கால் எடுத்துருக்கிறேன். அதன்னு சொன்னால் வந்து முதல்ல நீங்கள் செய்யல இப்போ இந்த கோழிக்கால் செய்யுங்க, அப்போ தான் அந்த அளவு சரியாக இருக்குது. உள்ளேயும் வந்து நல்லா வெந்து நல்லா வரும். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது இப்படி செய்யுங்க. அதை நல்லா இப்படி மேரினேட் பண்ணுங்கள், நல்லா ஊற வைக்கணும் அந்த சோஸ்லேயே, நல்லா மூடி ஊறுற மாதிரி. இதை நல்லா இறுக்கி ஒரு இதால் மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஒரு 6 வச்சிடுங்க. இப்போ இது வந்து இதை வந்து துவைச்சி பொரிக்கிறதுக்காக 2 கோதுமைமா எடுக்கிறேன். அதோட 1 வந்து சோளன்மா வந்து சேர்க்கிறேன். சில்லி பவுடர், தனி மிளகாத்தூளும் உப்பும் மிளகு 2 பிளாக் அண்ட் ஒயிட் 2 பவுடரும் சேருங்க. சேர்த்து அதையும் நல்லா இப்படி தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க. இப்போ அந்த ஊற வச்சிருக்கிற அந்த சிக்கனை எடுத்து இப்போ இதில் இதுக்கு இதோட தண்ணி வந்து தனியாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மிக்ஸ் பண்ணிக்கிற அந்த மாவில் ஃபஸ்ட்டு இந்த கோழி கால்களை வந்து ஒன்றுண்டா இப்படி நல்லா புரட்டி எடுங்க. புரட்டிட்டு அப்புறம் அந்த தண்ணியில் வந்து ஒரு துவைச்சிட்டு இப்படி திரும்பவும் அதே மாவில் 2 முறை வந்து அப்படி கோட் பண்ணுங்கள். அப்படி திரும்பவும் இருக்க வந்து துவைச்சிடுங்க. நல்லா இப்படி புரட்டி எடுத்துட்டு இப்படி எல்லாத்தையும் எடுங்க. இப்படி இருக்கும் பார்த்தா, இப்படி எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இது வந்து நீங்கள் வந்து கட்டாயம் சோளன்மா போட்டு செய்ய ஒன்றும் இல்லை. சோளன்மா போடாமல் செய்தாலும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். இருந்தால் சோளன்மா செய்யுங்க, இல்லாட்டியும் சோளன்மா இல்லாமலும் செய்யலாம். 2 செய்யறதா நல்லா இருக்கிறது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து நல்ல ஒரு ஆழமான பாத்திரம், உயரமான பாத்திரத்தில் நிறைய எண்ணெய் விட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு பிறகு ஃபுல் கீட்டு வைக்காமல் குறைவாகவும் இல்லை, மீடியத்துக்கும் ஃபுல்லுக்கும் இடையுமாக வச்சுட்டு கொதித்த பிறகு இந்த கோழிக்கால் எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு பொரியுங்க. நல்லா உள்ளே வந்து வேகிற மாதிரி பொரிக்கணும், உடனே வந்து எடுக்கக்கூடாது. சில அப்படி எண்ணெயில் ஃபுல்லாக மூழ்கி வந்து பொரிகிற மாதிரி எண்ணெய் விட்டு பொரியுங்க. ஹீட்டை வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க. இந்த கருகீரம் வெளியில் உள்ளே விதகாது. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நீங்கள் பொரிக்கணும். இப்போ இது வந்து சரியாக இருக்கும் கணக்கானது. மிச்ச இதையும் வந்து இப்படி நான் பொரிச்சு எடுக்கிறேன்.
இவ்வளோதான். ஒரு சின்ன வயில் நீங்கள் கேஃப்சி சிக்கன் ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு இருக்குமோ அதே டேஸ்ட்டு நீங்கள் வீட்டில் வந்து செய்து பாருங்கள். அதே டேஸ்ட்டோடு நீங்கள் வீட்டில் சாப்பிடலாம். போய் ஹோட்டலில் தான் சாப்பிடணுமெண்டு இல்லை. மிக சுவையான கேஃப்சி சிக்கன் ரெடி ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்துட்டு செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கும் சொல்லுங்கள். இந்த இது வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.